இன்றைக்கி யான் மேனுஃபேக்சர் சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மோனோ சிலிண்டர். மோனோ சிலிண்டர் அப்படிங்கிறது ப்ளோ ரூமில் இருக்கிற ஒரு மிஷின். ஸோ ஏற்கனவே ஜின்னிங் பார்த்துருக்கோம். ஜின்னிங்னா பருத்தியிலேருந்து வெதை தனியாக ஃபைபர் தனியாக பறிக்கிறது, அப்புறம் காட்டன் மிக்சிங்க்கு வருது, பல வகையான காட்டனை ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ப்ளோரூம், ப்ளோரூம் ப்ராசஸோட ஆப்ஜெக்ட் காட்டனை க்ளீன் பண்ணணும். காட்டனை சின்ன சின்னதாக பிச்சு க்ளீன் பண்ணுறோம். அப்போ அதுக்கு காட்டனுக்கு பீட்டிங் ஆக்ஷன் கொடுக்குறோம். பீட்டிங் அப்படின்னா காட்டனை அடித்து சின்ன சின்னதாக பிச்சு, அப்படி காட்டன் சின்ன சின்னதாக பீயும் பொழுது அதில் இருக்கிற தூசி க்ளீன் கீழே விழுந்துடும். அதுக்கு ப்ளோரூமில் 7-8 மிஷின் யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷின்லாம் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கும். ஒரு பெரிய சைஸ் மிக்சி ஜார் மாதிரி இருக்கும், உள்ளே ஒரு பிளேடு இருக்கும், காட்டனை உள்ளே அனுப்புகிறோம். அந்த பிளேடு ஹை ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ காட்டன் அதில் அடிபட்டு காட்டன் சின்ன சின்னதாக பிக்கப்படும், தூசிலாம் கீழே விழுந்துடும். சுத்தமான காட்டன் அடுத்த மிஷினுக்கு போகும். ஸோ இதுதான் மோனோ சிலிண்டரோட படம். இன்லெட்டுங்கிற பைப் வழியாக காட்டன் உள்ளே வருது. உள்ளே ஒரே ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒரு உருளை இருக்கும், அது மேலே ஏகப்பட்ட பிளேடு இருக்கும். இது ஹை ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கிறதால காட்டனுக்கு பீட்டிங் ஆக்ஷன் கிடைக்குது. காட்டன் சின்ன சின்னதாக பிக்கப்படுது, காட்டன் அவுட்லெட் பைப் வழியாக வெளியே போகுது. ஸோ இன்லெட் பைப்புன்னு காட்டியிருக்கு, அது காட்டன் உள்ளே வருது. உள்ளே ஒரே ஒரு சிலிண்டர் அதிவேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது, அது மேலே ஏகப்பட்ட பிளேடு இருக்குது. ஸோ காட்டன் அந்த பிளேடால் அடி வாங்கி சின்ன சின்னதாக பிக்கப்படுது, தூசிலாம் அந்த சிலிண்டருக்கு கீழே இருக்கிற கிரிட் பார் வழியே கீழே விழுந்துடுது. சுத்தமான காட்டன் அவுட்லெட் பைப் வழியாக வெளியே வருது. ஸோ இதுதான் மோனோ சிலிண்டர். ஒரே ஒரு சிலிண்டர் இருக்கிறதால இதை மோனோ சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஆப்ஜெக்ட் காட்டனை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு டிசைனில் 7-8 மிஷின் ப்ளோ ரூமில் இருக்கும். இதோட ஆப்ஜெக்ட் காட்டனை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறோம்.